ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்சோரெனா சேனல். ரென்சோரெனா சேனல்ல இன்னைக்கு ரொம்ப சுவையான ரோட்டுக்கடை பச்சைப்பட்டாணி மசாலா சுண்டல் தான் பார்க்க போறோம். இது வந்து பச்சைப்பட்டாணி மட்டும் இல்லை, வெள்ளைப்பட்டாணி அதுக்கப்புறம் கொண்டக்கடலை எதில் வேணாலும் செய்யலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கொடுத்தோமா, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எளிமையான முறையில் செய்யக்கூடிய இந்த ரோட்டுக்கடை பச்சைப்பட்டாணி மசாலா சுண்டல் ரொம்ப சுவையாகவும் எளிமையாகவும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ரோட்டுக்கடை பச்சைப்பட்டாணி மசாலா பண்ணுறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம், கூடவே ரெண்டு தக்காளி பழம், கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம், 15 பல் பூண்டு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் மாற்றிட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ரோட்டுக்கடை பச்சைப்பட்டாணி மசாலா சுண்டல் பண்ணுறதுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாயிட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்ச வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். பச்சைப்பட்டாணி மசாலா சுண்டல் ரொம்ப சுவையாக இருக்கும், பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் விழுது தக்காளி விழுதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். மிக்சியில் சேர்த்து அரைச்ச வெங்காயம் விழுது தக்காளி விழுது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது தான் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம், கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். மசாலா தூள் தக்காளி விழுது எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கணும், அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். நல்லா வதக்கிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு. மசாலா உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச பச்சைப்பட்டாணி சேர்த்துடலாம். பச்சைப்பட்டாணி முதல் நாள் இரவே ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். பச்சைப்பட்டாணி வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம வேக வச்ச பச்சைப்பட்டாணி மசாலா ரெண்டுமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பச்சைப்பட்டாணிலேருந்து கொஞ்சம் பச்சைப்பட்டாணி எடுத்து மிக்சியில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கரம் மசாலா பச்சைப்பட்டாணி ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். கரம் மசாலா பச்சைப்பட்டாணிலாம் சேர்த்த பிறகு ரோட்டுக்கடை மசாலா சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிட்டு, இப்போ மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான பச்சைப்பட்டாணி ரோட்டுக்கடை மசாலா சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிட்டு, இது மேலே கொஞ்சமாக அப்படியே வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வீட்லேயே ரெடி பண்ண புளிச்சட்னி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான ரோட்டுக்கடை பச்சைப்பட்டாணி மசாலா சுண்டலை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.